ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஐயில் எப்படி வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து எனக்கு ஏஐ பற்றி தெரியாது, ஆனால் இப்போ வந்து ஏஐங்கிறது நிறைய இடத்துல பேசப்படுது. ஸோ நான் ஏஐ கற்றுக்கணும், அது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு ஏஐயில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் கூட ஸ்க்ராச்சிலேருந்து எப்படி ஏஐ கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் ஒரு ரோட் மேப் மாதிரி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஏஐ கற்றுக்கிறதுக்கான ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டி கொடுக்குறேன். வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். சரி, நீங்கள் ஒரு ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஏஐங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த முன்னாடி வரைக்கும் ஏஐங்கிறது வந்து அதிகபட்சம் வந்து மிஷின் லேர்னிங்காக இருந்தது. பட் ரீசன்ட் இயர்ஸில் ஏஐங்கிறதுல வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ப்ராடன் ஆகிருக்கு. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ், ஆர்ஏஜிஸ், எம்எல்ஆப்ஸ், அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் ஏஐ அப்படிங்கிற ஒரு பெரிய அம்பர்லாக்குள்ளே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அதை வந்து நம்ம இனி வரும் வீடியோ செக்ஷனில் நான் கவர் பண்ணுறேன். பட் இதுதான் ஏஐ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏஐங்கிறது ஒரு ப்ராடான டேர்ம். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்கில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏஐ துறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். பைத்தான் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை காட்டிலையுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து ஒரு இங்கிலீஷில் நீங்கள் எப்படி பேசிக்கலாம் அதே மாதிரி வார்த்தைகள் கொண்ட ப்ரோக்ராமிங் கோடு தான் இருக்கும். ஸோ அது வந்து கற்றுக்கிறது ஈஸி, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். மேலும் பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் லேர்னிங், இந்த ஏஐ உருவாக்குறதுல வந்து ஒரு பெரிய பங்களிக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதான ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுங்கிறதுல அதோட பேசிக்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். இந்த வேரியபிள்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பைத்தானில் இருக்கிற பேசிக் லைப்ரரிஸ் அது வந்து நம்பை, பாண்டா, மேட்ப்ளாட்லிப், அதுக்கப்புறம் இது எல்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன ஆட்டோமேஷன் பண்ணுறது, சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸ் எழுது, இது மாதிரி நீங்கள் பேசிக்காக ஒரு பைத்தானில் கம்ஃபர்டபுளாக படிச்சுக்கிறது வந்து உங்களோட ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஸ்கில்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து மேக்ஸோட பேசிக் கற்றுக்கணும். ஏன்னா இந்த மெஷின் லேர்னிங் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட அடித்தளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ அந்த மேத்தமேட்டிக்ஸை, இந்த மெஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்ட மேத்தமேட்டிக் கான்செப்ட், லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, பேசிக் கால்குலஸ், இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்க முக்கியமா இந்த GitHub பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த GitHub அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 90% ஆஃப் தி AI ப்ராஜெக்ட்ஸ்ல பயன்படுத்துவாங்க. சரி, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துட்டு அடுத்தது நீங்க வந்து மெஷின் லேர்னிங்கோட கோர் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த செக்ஷன்ல தான் நம்ம வந்து ஒரு ரியல் AI வேர்ல்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் என்ன, ரெக்ரெஷன் அல்காரிதம் என்ன, கிளாசிபிகேஷன், கிளஸ்டரிங், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட், அக்யூரசி, ப்ரெசிஷன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த மெஷின் லேர்னிங் ஈகோ சிஸ்டம்ல நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ML ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அதை செய்யும்போது தான் நீங்க வந்து தியரிட்டிக்கலா கத்துக்கிட்டது எந்த அளவு உங்களால பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம், சந்தேகங்கள் அதிகமாக வரும். அப்பதான் வந்து நீங்க இதை பத்தி மேலும் நீங்க விவரம் தேடும்போது தான் இதுவரை நீங்க படிச்ச கான்செப்ட்ஸோட புரிதல் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா கிடைக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் இல்லாம சிம்பிள் சிம்பிள் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா சில ML ப்ராஜெக்ட்ஸோட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, அதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க மெஷின் லேர்னிங்ல வந்து கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், அது சம்பந்தமான விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கணும். நியூரல் நெட்வொர்க்ஸ் என்ன, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் என்ன, RNN, LSTM, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இத பத்தி எல்லாம் நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். இதுல டூல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா TensorFlow, PyTorch, Keras, Hugging Face, இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கிட்டு வச்சு நீங்க சில ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி பாருங்க. ஒரு இமேஜ் கிளாசிஃபையர் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு போட்டோ கொடுத்தா இது வந்து ஒரு கேட்டா, டாகா அப்படின்னு கிளாசிஃபை பண்ற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அப்புறம் கையெழுத்துல இருக்கிற வார்த்தைகள் என்ன, எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். டீப் லேர்னிங்ல நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து கத்துக்க வேண்டியது ஜென்ரேட்டிவ் ஏஐ மற்றும் LLMs. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கடந்த 2 வருமா தான் ரொம்ப
ரொம்ப பெரிய லெவலில் இது வந்து பேசப்படுது. அதாவது ஒரு ஏஐ வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிந்தித்து க்ரியேட்டிவாக புது விஷயங்களே அதுவே உருவாக்குறது, ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் ஜிபிடி இதுலலாம் பார்த்தீங்கன்னா புது புதுதாக வந்து அதனால் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அது வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிங் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல். அதில் பார்த்தீங்கன்னா மிட் ஜேர்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி வெவ்வேறு ஜென்ரேட்டிவ் ஏஐ திறன் கொண்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி இயங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அதில் முக்கியமாக எல்எல்எம் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சாட் ஜிபிடி, டீப் சீக், ஜெமினாய் இந்த மாதிரி நிறைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். இதை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது எப்படி இயங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். இந்த டோக்கன்ஸ், எம்பெட்டிங்ஸ், அட்டென்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்புறம் ஆர்ஏஜின்னு சொல்லுவாங்க, ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபைன் டியூனிங், இந்த லோரா க்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் டியூனிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் வச்சு எப்படி நம்மளே ஒரு வந்து ஏஐ பவர்டு ஆப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஏஜி, ஃபைன் டியூனிங், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இது எல்லாத்துக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒவ்வொரு கான்செப்டோட புரிதல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் உங்களால் வந்து ஏஐ வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக கற்றுக்க முடியும். எடுத்தோன்னு நிறையா கற்றுக்குறோம், ஐயோ நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இல்லாமல், ஓகே இது ஸ்டெப் ஒன், இது ஸ்டெப் டூ, இது ஸ்டெப் த்ரீ அப்படின்னு கிராஜுவலாக உங்களால் அந்த நாலேஜ், ஏஐ நாலேஜை வளர்த்துக்க முடியும். ஜென்ரேட்டிவ் ஏஐ எல்எல்எம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் ரீசெண்டாக, அதாவது இந்த 2025 தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து டேர்ம் வந்து ரொம்ப பெரியதளவில் வைரலாக போச்சு அப்படின்னு சொல்லலாம், அதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏஐ ஏஜென்ட்னா என்ன, ஏஐ ஏஜென்ட் எப்படி இயங்குது, ஏஐ ஏஜென்ட்டில் என்னென்ன வகைகள் இருக்குது, இதை எப்படி வந்து பிஸ்னஸில் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏஐ ஏஜென்ட் பொறுத்தவரை சில ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் முக்கியம் வந்து லாங் செயின் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க், அதை கற்றுக்குங்க. லாங்கிராஃப் பற்றி தெரிஞ்சுக்குங்க, க்ரூ ஏஐ, அப்புறம் அந்த ஏஜென்ட் எப்படி வேலை செய்யுது அந்த ஒர்க் ஃப்ளோஸை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏஜென்ட் இயங்குறதுக்கு முக்கியமாக இருக்கிற மெமரி, டூல்ஸ், பிளானிங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து மல்டி ஏஐ ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின் இருக்குது, அதாவது ஒரு ஏஐ ஏஜென்ட் வேலை செய்யாமல் நிறைய ஏஐ ஏஜென்ட் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறது வந்து மல்டி ஏஐ ஏஜென்ட் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் எப்படி இயங்குது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்டே நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட கான்செப்ட்ஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏஐ ஏஜென்ட் என்னென்ன வகை இருக்குது, இது எப்படி வந்து இதை வந்து உருவாக்கலாம், சில சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கையும் நம்ம சொன்ன மாதிரியே தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் போய் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்து செய்கிறீங்கன்னா அங்கே வந்து ஆப்ரேஷன்ஸ், அதாவது மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ், எம்எல் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த எம்எல் ஆப்ஸ் அப்படிங்கிறது சில ப்ராஜெக்ட்டில் டெடிக்கேட்டடாக தனியாக இருப்பாங்க, சில கம்பெனி ஸ்டார்ட்அப்ல பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்பர்ஸே அதையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேசிக்கலாக இந்த எம்எல் ஆப்ஸ் அப்படின்னு என்னென்னா நீங்கள் உருவாக்குற மெஷின் லேர்னிங் மாடலை எப்படி ஸ்மூத்தாக ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கி ஒரு ப்ராடக்டாக டிப்ளாய் பண்ணி ப்ரொடக்ஷனில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மேற்பார்வையிறது ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன்ஸை எஃபிஷியண்ட்டாக செய்ய உதவுறது தான் பார்த்தீங்கன்னா எம்எல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்எல் ஆப்ஸ் பொறுத்தவரை சில டூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டாக்கர்ஸ், ஃபாஸ்ட் ஏபிஐ, அப்போ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜிட்ஹப், அப்புறம் வந்து சில கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் ஏதோ ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸோட ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருக்கிறது நல்லது. அப்புறம் இந்த எம்எல் ஆப்ஸோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து டியூனிங் பண்ணும்போது வெயிட்ஸ், பயாசஸ் அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த எம்எல் ஆப்ரேஷன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு ஏஐ வேர்ல்டில் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஆனால் அது மட்டும் போதுமானா இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இவால்வ் ஆகிட்டே இருக்குது, நிறைய மாற்றங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம அதுக்கு அப் டு டேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லேட்டஸ்ட்டாக ஏஐயில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸை வந்து நீங்கள் அடிக்கடி வாசிக்க வேண்டியது அவசியம். இந்த டெய்லியும் அந்த நியூஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுல மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நீங்கள் வந்து ஏஐ ஸ்னிப்பட்ஸ் மாதிரி என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங், ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ ஏஐலாம் முதலீடு பண்ணுறாங்களே அங்கே என்ன, ஏன் முதலீடு பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதனால் பிஸ்னஸில் எப்படி வந்து வெவ்வேறு துறைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஏஐ சம்மந்தப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் வந்து நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ
அதற்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ, மெட்டா இந்த மாதிரி நிறுவனங்களோட ஏ அட்வான்ஸ்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதிலெலாம் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெமோஸ், பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் புதுசு புதுசாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வீடியோஸ் சம்மந்தமாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நாம் வந்து ஃப்யூச்சரில் இந்த நம்ம சேனல்லே வந்து ஏஐ பற்றின நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ஹேப்பனிங் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை தொகுத்து ரெகுலராக போடலான் இருக்கேன். ஒருவேளை அது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன், உங்களோட ரெக்வஸ்ட் தான் வந்து என்னை மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு பெரியளவு உதவ போகுது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா அதில் வந்து சில ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதை நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஜாவாவில் ஸ்பெஷலைஸ்டு, டாட் நெட்டில் ஸ்பெஷலைஸ்டு, ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏஐயில் சில ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, அதுலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது தோதாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. சில ஸ்பெஷலைசேஷனை குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்எல்எம் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஏ ஏஜென்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்பெஷலைசேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, அப்புறம் ஸ்பீச் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி, அப்புறம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஏ, அதாவது ஏ இன் ஃபினான்ஸ், ஏ இன் ஹெல்த் கேர், ஏ இன் இ காமர்ஸ் அப்படின்னு பிஸ்னஸ் ஓரியன்டாக சில துறைகள் இருக்குது, அப்புறம் ரோபோட்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் ஹெச்ஏ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஏஐ அப்படிங்கிற ப்ராட் ஃபீல்டில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வளர்ந்து வருது, செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஏஐ துறையில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து முன்னையே நம்மளை வந்து நிறைய வந்து சைபர் அட்டாக்ஸ் நடக்குது, இந்த ஏஐ அப்படின்னு வரும்போது சைபர் அட்டாக்ஸோட விகிதம், அதோட க்ரியேட்டிவாக வந்து சைபர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுலையும் ஒரு ஃபீல்டு இருக்குது, ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, இதில் ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஸ்பெஷலைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களுக்கு ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். 2026 ஸ்டார்ட் ஆக போது, நியூ இயரில் ஒரு நிறைய பேர் வந்து நிறைய புது புது ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. ஸோ வந்து ஒருவேளை நான் ஏஐயில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட ரெசல்யூஷனாக இருந்ததுன்னா இந்த ரோட் மேப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலுமே வந்து வந்து பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் இல்லாட்டியும் இன்றைக்கே வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு டெக்னாலஜி லைனில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏஐயோட நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா இப்போ இருக்குது. பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியும் இதனை எடுத்துக்கலாம். ஏ நீங்கள் கற்றுக்கிறது வந்து எந்த விதத்திலும் வீண் போகாது, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு எட்ஜை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு ஸ்டெப்போட பிடிஎஃப் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா அது எங்களோட வெப்சைட்டில் இருக்குது, அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வெப்சைட்டில் போய் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் காமிச்சதே தான், பட் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட அடிஷ்னலாக கொஞ்சம் கண்டென்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஏ எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இதில் சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் லிங்க்கையும் கொடுக்குறேன், அதையெல்லாம் பாருங்கள். அதையும் தவிர்த்து நான் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல் இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மாதிரி பார்க்குறேன். அனந்த் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும்னு எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுவதற்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங்காகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவுலும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்ன ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை, 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து பேரலாக நீங்கள் கோடு பண்ணி
பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் போச்சு, மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI, இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணலை. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ரெண்டு கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு ரெண்டு கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த ரெண்டு கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறதுக்காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்க்கையும் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.